கரூரில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கச் சொல்லி பாஜகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் தள்ளுமுழும் ஏற்பட்டது. நுழைவு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டதால் பரபரப்பு. மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்த போதும் தமிழக அரசு குறைக்கவில்லை என்றும் மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என கூறி கரூர் மாவட்ட பட்டியல் அணி மற்றும் வர்த்தக அணியின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துச் செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிறுத்தம் அருகில் திரண்ட பாஜகவினர் டிஜிட்டல் பேனரை பிடித்தபடி பேரணியாக மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் வரை வந்தனர். பின்பு மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் அங்கு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்பு பேரணியாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க செல்வதாக கூறி புறப்பட்டனர். அவர்களை போலீசார் நுழைவு வாயில் பகுதியிலேயே உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் தள்ளுமுழும் ஏற்பட்டது. பின்பு போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்பு தங்கள் அனைவரையும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும், இல்லையென்றால் ஆட்சியரை எங்களை சந்திப்பதற்கு வரவழைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனை மறுத்த போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப் போவதாக தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10 நபர்கள் மட்டுமே ஆட்சியரை சந்திக்க அனுமதிப்பதாக கூறியதை அடுத்து நுழைவு வாயில் திறக்கப்பட்டதால் பாஜகவினர் பலரும் ஆட்சியர் வளாகத்தில் நுழைந்தனர். அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த முயன்ற போதும் அவர்களில் 25க்கும் மேற்பட்டோர் உள்ளே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது.